வழிபடுவாருங்கள் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள் ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபடுவாருங்கள் இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள் உலகின் மாந்தர்களே உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள் உலகின் மாந்தர்களே உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள் இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள் இகம் வாழ்ந்திடும் முறை சேருங்கள் இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள் இகம் வாழ்ந்திடும் முறை சேருங்கள் எல்லோருக்கும் காலை வணக்கம். காலை வணக்கம் ஃபாதர். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தினந்தோறும் நம்முடைய நாஞ்சில் நாதம் தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியை தொலைக்காட்சி வழியாக பார்த்து இறைவனுடைய ஆசீரை பெற்று மகிழக்கூடிய உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதிலே வரவேற்கிறேன், வாழ்த்துகின்றேன். நாம் பார்க்கக்கூடிய சமயங்களை எடுத்துக்கொள்கின்ற பொழுது மிக பெரிய பிரச்சனை என்று பார்க்கின்ற பொழுது இரண்டாவதை முதன்மைப்படுத்துவதும் முதலாவதை இரண்டாம் தரமாக பார்ப்பதும் தான் மிகப்பெரிய பிரச்சனை. நம்மில் பல கிறிஸ்தவர்கள், அதிகமான கிறிஸ்தவர்கள் கூட எண்ணுவது என்னவென்றால், வழிபாடு அல்லது பக்தி முயற்சிகள் அல்லது பலி சட்டத்திட்டங்கள் இவைகள்தான் நம்முடைய கிறிஸ்தவத்தினுடைய முதன்மையானது என்று பல நேரங்களிலே நாம் எண்ணுகின்றோம். ஆனால் இதற்கு பிறகு இருக்கக்கூடிய கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையான முதன்மை விஷயங்களாக இருக்கக்கூடிய அன்பு, இரக்கம், பகிர்வு, சமத்துவம், சமூக அக்கறை இவைகள் எல்லாமே நாம் பல நேரங்களிலே மறந்துவிட்டு வழிபாடுகளுக்கும் பக்தி முயற்சிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கொள்ளக்கூடிய கிறிஸ்தவர்களாகத்தான் நாம் இருக்கின்றோம். எனவே வழிகாட்டு நெறிமுறைகளை நாம் வலுக்கட்டாயமாக அதை பற்றி பிடித்துக் கொள்கிறோம். ஆனால் இந்த கிறிஸ்தவ செயல்பாடுகள் அவற்றை நாம் என்ன செய்கிறோம் என்றால் மறந்து நாம் விடுகின்றோம். இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய இந்த நாளிலே உயர்ந்த மேலே செல்ல செல்ல இருக்கக்கூடிய இந்த ஏணிகளிலே நாம் இருந்து இன்பம் காணக்கூடிய மனிதர்களாகத்தான் அதிகம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியில் சொல்கிறார், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொல்கின்றார். இந்த வார்த்தை உண்மையிலேயே ஏன் பரிசேயர்களுக்கு கூட பொருந்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பரிசேயர்கள் தங்களுடைய யூத சமயத்தினுடைய ஒழுங்கு நெறிமுறைகளை அல்லது அவர்களுடைய சமய பிரச்சனைகளை மறு ஆய்வு செய்வதற்கு அல்லது எது உண்மையான சமயம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மறு ஆய்வு செய்வதற்கு இயேசு சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தைகள் தான், பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்று சொல்கின்றார். இன்றைய நற்செய்தியிலே மிக முக்கியமான ஒரு சிறப்பு நாயகராக இருக்கக்கூடியவர் புனித மத்தேயு. இவரை பற்றி நாம் சொல்கின்ற பொழுது, என்னை பின்பற்றி வா என்று இயேசு அழைத்த பொழுது அவர் ஒரு வரி தண்டுபவராக இருந்தாலும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசு ஒரு முதன்மையானவர் என்று இயேசுவை தன்னுடைய வாழ்விலே மையப்படுத்தி முதன்மைப்படுத்தி அந்த இயேசுவுக்கு சீடராக வாழ்ந்தவர், அதுவும் குறிப்பாக ஒரு பாவியாக அந்த சமூகத்தில் கருதப்பட்டவர், அந்த பாவிகளை கூட தன்னுடைய சீடர்களுள் ஒருவராக இயேசு
ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் நாம் பார்க்கின்றோம். எனவேதான் நற்செய்தியாளரும் திருத்தூதருமான இந்த புனித மத்தேயுவை பற்றி சொல்கின்ற பொழுது, இயேசுடைய அழைப்பை ஏற்று ஒரு நற்செய்தி அறிவிக்கக்கூடிய மனிதராக மட்டுமல்லாமல், அந்த நற்செய்தியை இறை வார்த்தையை எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளராகவும் இந்த மத்தேயு மாறுகின்றார். நற்செய்தியை பறைசாற்றுகின்றார். நம்முடைய வாழ்வில் கிறிஸ்து நம்மை அழைக்கின்றார், ஒவ்வொரு நாளும் அழைக்கின்றார். அந்த அழைப்பினுடைய மேன்மையையும், நாம் நற்செய்தி அறிவிக்கக்கூடிய மனிதராக நாம் நம்மை தயார் செய்யக்கூடிய அளவிலும் இருக்கிறோமா என்று நாம் நம்மை சிந்தித்து பார்ப்போம். இந்த சமூகத்திலே நற்செய்தியை பறைசாற்றக்கூடிய ஒரு பல்கலைக்கழகமாக நடமாடும் ஒரு மனிதராக நாம் வாழுவோம். இறை வார்த்தையை தாங்கக்கூடிய கருவியாக புனித மத்தேயு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரை பின்பற்றி சென்றது போல, எது முதன்மையானதோ அவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுத்து இயேசுவை பறைசாற்றக்கூடிய நற்செய்தி அறிவிப்பாளராக மாற இந்த பலியில் நாம் தொடர்ந்து இந்த திருப்பலியிலே வேண்டுவோம். இன்றைய நாளிலே தொழில் முன்னேற்றத்திற்காகவும் பாதுகாப்போடு தொழில் புரியவும் ஜெபிக்கக்கூடிய கன்னியாகுமரி பங்கை சார்ந்த அன்னை தெரசா விசைப்படகில் செல்லக்கூடிய அனைத்து மீனவர்களுக்காக மன்றாடுவோம். மேலும் தொடர்ந்து குழந்தை பாக்கியத்திற்காக இத்திருப்பலியிலே ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பெனோ அமலா குடும்பத்திற்காக ஜெபிப்போம். நற்கருணை ஆண்டவர் செய்த எல்லா நலன்களுக்காக நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து இத்திருப்பலியின் வழியாக ஜெபிக்கக்கூடிய ராபர்ட் புனிதா இந்த தம்பதிகளுக்காக மன்றாடுவோம். மேலும் இத்திருப்பலியில் நினைவு கூறி ஜெபிக்கக்கூடிய லியோன் குருசம்மாள் மற்றும் 16ஆம் நாள் நினைவு பலியாக சின்னமுட்டம் பங்கை சார்ந்த ஆகாஷ் பெர்னாண்டஸ் என்பவருக்காகவும் இத்திருப்பலியிலே உருக்கமாக இவருடைய ஆண்மிலை பாற்றிற்காக வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 23, இறை வார்த்தைகள் 1-4, 19 மற்றும் அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 1-8, 62-67. அந்நாட்களில் சாரா 127 ஆண்டுகள் வாழ்ந்தார். சாராவின் வயது இதுவே. கானான் நாட்டிலுள்ள எபிரோன் என்ற கிரியத்து அர்பா நகரில் சாரா இறந்தார். அவருக்காக புலம்பி அழுவதற்காக ஆபிரகாம் சென்றார். பிறகு சடலம் இருந்த இடத்தை விட்டு அவர் எழுந்து இந்தியரிடம் சென்று சொன்னது, நான் உங்களிடையே அந்நியனும் அகதியுமாயிருக்கிறேன்.
என் வீட்டில் இருந்தாரை நான் அடக்கம் செய்வதற்கான கல்லறை நிலத்தை உங்களுக்குரிய சொத்திலிருந்து எனக்கு விற்றுவிடுங்கள் என்று கேட்டார். இவ்வாறு மம்ரே அருகில் மக்பேலா நிலத்தின் கல்லறையில் ஆபிரகாம் தம் மனைவி சாராவை அடக்கம் செய்தார். இதுவே கானா நாட்டிலிருக்கும் எபிரோன். ஆபிரகாம் வயது மிகுந்தவராய் முதுமையடைந்தார். ஆண்டவர் அவருக்கு அனைத்திலும் ஆசி வழங்கியிருந்தார். ஒரு நாள் அவர் தம் வீட்டின் வேலைக்காரர்களில் மூத்தவரும் தமக்குரிய அனைத்திற்கும் அதிகாரியுமானவரை நோக்கி, உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து விண்ணுலகிற்கும் மண்ணுலகிற்கும் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணையிட்டுச் சொல். நான் வாழ்ந்து வரும் இக்கானா நாட்டு பெண்களிடையே என் மகனுக்கு பெண் கொள்ள மாட்டாய் என்றும், என் சொந்த நாட்டிற்கு போய் என் உறவினரிடம் என் மகன் ஈசாக்கிற்கு பெண் கொள்வா என்றும் சொல் என்றார். அதற்கு அவர், ஒருவேளை பெண் என்னோடு இந்நாட்டிற்கு வர மறுத்துவிட்டால் தாங்கள் விட்டு வந்த அந்நாட்டிற்கு தங்கள் மகனை கூட்டிக் கொண்டு போகலாமா என்று கேட்டார். அதற்கு ஆபிரகாம், அங்கே என் மகனை ஒரு காலம் கூட்டிக் கொண்டு போகாதே, கவனமாயிரு. என் தந்தை வீட்டினின்றும் நான் பிறந்த நாட்டினின்றும் என்னை அழைத்து வந்து என்னோடு பேசி இந்த நாட்டை உன் வழி மரபினருக்கு தருவேன் என்று ஆணையிட்டு கூறிய அந்த விண்ணுலகின் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் தம் தூதரை அனுப்பி வைப்பார். நீ போய் அங்கே என் மகனுக்கு பெண் கொள். உன்னோடு வர அப்பெண் விரும்பாவிடில் எனக்கு நீ அளித்த வாக்குறுதியினின்று விடுதலை பெறுவாய். என் மகனை மட்டும் அங்கே கூட்டிக் கொண்டு போகாதே என்றார். இதற்கிடையே பெயர் லகாய்ரோயி என்ற இடத்திலிருந்து ஈசாக்கு புறப்பட்டு நெகேபு பகுதியில் வாழ்ந்து வந்தார். மாலையில் வெளியே வயல்புறம் சென்றபோது அவர் கண்களை உயர்த்தி பார்த்தபோது ஒட்டகங்கள் வருவதை கண்டார். ரெபேக்காவும் கண்களை உயர்த்தி ஈசாக்கை பார்த்தார். உடனே அவர் ஒட்டகத்தை விட்டு இறங்கினார். அவர் அந்த வேலைக்காரரிடம், வயலில் நம்மை சந்திக்க வந்து கொண்டிருக்கும் அவர் யார் என்று கேட்டார். அவ்வேலைக்காரரும், அவர்தான் என் தலைவர் என்றார். உடனே ரெபேக்கா தம் முக்காட்டை எடுத்து தம்மை மூடிக்கொண்டார். அப்பொழுது அவ்வேலைக்காரர் ஈசாக்கிடம் தாம் செய்தது அனைத்தையும் பற்றி கூறினார். ஈசாக்கு தம் தாயார் சாராவின் கூடாரத்துக்குள் ரெபேக்காவை அழைத்து சென்று மணந்து கொண்டார். அவரும் ஈசாக்குக்கு மனைவியானார். அவர் ரெபேக்கா மீது அன்பு வைத்திருந்தார். இவ்வாறு தம் தாயின் மறைவுக்கு பிறகு ஈசாக்கு ஆறுதல் அடைந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்று நாம் தியானிக்க வேண்டிய திருப்பாடல் 106. பாட வேண்டிய பல விவசனம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். 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 என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரின் வலிமை மிகு செயல்களை யாரால் இயம்ப இயலும்? அவர் தம் புகழை யாரால் விளம்ப கூடும்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். நீதி நெறி காப்போ
அவர்களை நீர் விடுவிக்கும் போது எனக்கு துணை செய்யும். நீர் தேர்ந்தெடுத்த மக்களின் நல்வாழ்வை நான் காணும்படி செய்யும். உம்முடைய மக்களின் மகிழ்ச்சியில் நானும் பங்கு கொள்ளும்படி செய்யும். அப்போது உமது உரிமை சொத்தான மக்களோடு உம்மை போற்றிட இயலும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அத்தியாயம் 9, இறை வார்த்தைகள் 9-13 முடிய. அக்காலத்தில் மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன், நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ், வாழ்வை பலியாய் மாற்று வந்தே என்னை ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன் காணிக்கை ஏற்றிடுவாய். வாழ்வை பலியாய் மாற்று வந்தேன் என்னையே ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன் காணிக்கையே ஏற்றிடுவாய். கோதுமை மண்ணியும் திராட்சை கனியும் புது ஊறு பெறுவது போல், கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஊறு பெறுவது போல், அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவோம். அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவோம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயனளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் வாழ்வுக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்றனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவிழம் கொண்டீர். இவ்வாறு நீர் உம் திருமகனில் செலுத்தி அன்பை எங்கள் மீதும் செலுத்தி, நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய அருள் கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானகதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளா ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை இறந்திய பின் தம் திருக்கரங்களால் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பு அளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசம் மிகுந்த ஆயர் நசுரேன் சூசை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் கடவுள் செய்த எல்லா நலன்களுக்காக இத்திருப்பலியின் வழியாக நன்றி பலி செலுத்தக்கூடிய அன்னை தெரசா, விசைப்படகில் செல்லக்கூடிய அனைத்து மீனவர்கள், பெனோ அமலா குடும்பம், ராபர்ட் புனிதா குடும்பம், இவர்கள் அனைவரையுமே நிறைவோடு ஆசிர்வதிப்பீராக. மேலும் உயிர் தழும்பெதிர்கொள்ளும் இப்பலியில் நினைவு கூறி ஜெபிக்கக்கூடிய ஆகாஷ் பெர்னாண்டஸ், லியோன் குருசம்மாள் என்னும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுடைய திரளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான எங்கள் அன்பு தாய் இடைவிடா சகாய அன்னை, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனும் எங்கள் பங்கின் பாதுகாவலருமான திருச்சிலுவை நாதர் வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அனைவரும் எழுந்து நின்று நம் ஆண்டவர் கற்றுத்தந்த ஜபத்தை இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கும் ஒழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும்.
இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, என்னை பின்பற்றி வா என்று மத்தேயு அழைத்தது போல நம் எல்லோரையும் அழைக்கக்கூடிய அன்பான ஆண்டவர் இவரே. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது ஆன்மா நலமடையும். வசந்த ராகம் பாடுவோம் இந்த புனிதமான வீருந்தினில், வசந்த ராகம் பாடுவோம் இந்த புனிதமான வீருந்தினில், ஆனந்த கீதங்கள் பாடி போற்றுவோம். வசந்த ராகம் பாடுவோம் இந்த புனிதமான வீருந்தினில், விண்வெளி போற்றி பாடும் இந்த மன்னன் வருகையில், காற்றும் ராகம் பாடும் இந்த நீதயம் எழுகையில், விண்வெளி போற்றி பாடும் இந்த மன்னன் வருகையில், காற்றும் ராகம் பாடும் இந்த நீதயம் எழுகையில், கடல் அலைகள் கவி பாடும் இந்த மீட்பர் புகழினை, அவர் அன்பு நம்மை காக்கும் அவரை போற்றுவோம். நாம் வசந்த ராகம் பாடுவோம் இந்த புனிதமான வீருந்தினில், வசந்த ராகம் பாடுவோம் இந்த புனிதமான வீருந்தினில், ஆனந்த கீதங்கள் பாடி போற்றுவோம். நாம் வசந்த ராகம் பாடுவோம் இந்த புனிதமான வீருந்தினில். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலிபொருள் எங்களுக்கு வாழ்வு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர் அருள்வீராக, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் துயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி, எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக சிந்தனை சொல்ல அனைத்தும் இந்த செயல்கள் ஒன்றும்
வாழ்க்கே எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எக்திசையும் புரிவோம். பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென்.